வணக்கம் இது அக்ஷரம் அக்ஷயம் இன்றைக்கி நம்ம சபா மூலமாக போஸ்ட் கிராஜுவேட் அண்டு ரீசர்ச் இன்ஸ்டியூட் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மெட்ராஸ் மூலமாக அறிவிக்கப்பட்ட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூக்கான அந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மூணு விதமான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க மூணு விதமான கோர்ஸுக்கு ஃபார் பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றா பார்ப்போம் ஃபஸ்ட்டு அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் டொண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ பிஎட் ஹிந்தி மீடியம் தயவு செஞ்சு வீடியோவை இருந்து முடிவு வரைக்கும் நிதானமாக கேளுங்க கவனமாக கேளுங்க கேட்டு முடித்த பிறகு ஏதாவது டவுட் வந்தால் திரும்ப ஒரு தடவை வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள் கேளுங்க ஏன்னா நம்ம ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் சரியாக கவனிக்காமல் விட்ருப்போம் அதனால் அதெல்லாம் திரும்ப ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் கேட்குறதுக்கு வசதியாக இருக்கும் இங்கே எதுவுமே என்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இருக்காது எல்லாமே அங்கே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அதில் தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்க போகிறீங்க இருந்தாலும் அறகுறையாக வீடியோவை கேட்டுட்டு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம பதில் சொல்கிறது திரும்ப வீடியோவை பாருங்கள் திரும்ப வீடியோ பாருங்கள் அப்படின்னு ஒரு கமெண்ட் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கோம் ரிப்ளை கொடுக்க வேண்டியிருக்கோம் அதனால் தயவு செஞ்சு ஃபுல் வீடியோவை பொறுமையாக நிதானமாக கவனமாக கேளுங்க அவசரமாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ஏன்னா சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு வந்து உங்களுடைய டவுட்டை க்ரியேட் பண்ணாமல் இருக்கும் டவுட்டை க்ளியர் பண்ணும் ஓகேவா இப்போ வாங்க பார்க்கலாம் ஸோ பிஎடு ஹிந்தி டூ இயர்ஸ்க்கானது கோர்ஸு எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க டென்த்து ப்ளஸ் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் ப்ளஸ் த்ரீ அப்படிங்கிறது த்ரீ இயர்ஸ் படிக்கக்கூடிய டிகிரி மற்றதெல்லாம் நமக்கு அது குவாலிஃபைடு கிடையாது டூ இயர்ஸ் அந்த மாதிரி படிக்கக்கூடிய டிப்ளமா சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஏதாவது முடிச்சிருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் இதுக்கு சரிபடாது த்ரீ இயர்ஸ் பட்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க த்ரீ இயர்ஸ் காலேஜில் படிச்சிருக்கணும் டென்த்து ப்ளஸ் டூங்கிற முறையில் படிச்சிருக்கணும் நேரடியாக டிகிரி முடித்தவங்க இருப்பாங்க சிலர் ஓப்பன் யூனிவர்சிட்டி மூலமாக அதெல்லாம் செல்லாது ஸோ இந்த பேர்டன் கண்டிப்பாக இருக்கணும் டென்த்து முடிச்சிருக்கணும் அதுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் அதுவும் கண்டிப்பாக சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும் அப்புறம் டிகிரிக்குள்ளே அந்த மார்க் ஷீட்டு கன்சாலிடேட்டு எல்லாமே கேட்பாங்க ஸோ அதெல்லாம் நமக்கு இருக்கா நம்ம அதெல்லாம் முடிச்சிருக்கோமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் கேண்டிடேட்ஸ் வித் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் எய்தர் இந்த பேச்சுலர் டிகிரி ஆர் எனி அதர் குவாலிஃபிகேஷன் ஈக்குவலண்ட் தேர் டூ ஆர் எலிஜிபிள் டு சீக் அட்மிஷன் ஆஸ் பெர் த என்சிடிஇ நாம் என்சிடிஇ அப்படிங்கிறது நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் அப்படிங்கிற அந்த நிறுவனம் மூலமாக அதாவது கவுன்சில் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட சில நாம்ஸு சில விதிமுறைகள் அதுக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு குவாலிஃபைடு ஆன பேச்சுலர் டிகிரி டிகிரிக்கு ஈக்குவலண்ட்டான படிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னன்னு அதாவது படித்தவங்களுக்கு தெரியும் அந்த நாம்ஸில் போய் பார்த்தோம்னா தெரியும் நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷனில் என்னென்ன நாம்ஸ் போட்டிருக்காங்கன்னு அந்த வெப்சைட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும் பேச்சுலர் டிகிரிக்கு இதெல்லாம் ஈக்குவல் அப்படிங்கிறது ஸோ அவங்க எல்லாம் தான் எலிஜிபிள் டு சீக் அட்மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க தான் அட்மிஷன் கேட்க முடியும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் டென்த்து ப்ளஸ் டூ த்ரீ இயர்ஸ் டிகிரி பேட்டனில் படிச்சிருக்கணும் அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் பக்காவாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க பிஎட் பண்ணுறதுக்கு வெறும் பிரவீனை முடிச்சுட்டு அது டிகிரின்னு நம்ம நினைக்கக்கூடாது இது இதை பற்றி ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் பிரவீன் அப்படின்னு முடித்தது பிஏக்கு ஈக்குவல் கிடையாது அதாவது அது பிஏ அப்படிங்கிற இந்த பேச்சுலர் டிகிரி இல்லையா அதில் நம்ம படிக்கக்கூடிய லாங்குவேஜுக்கு தான் ஈக்குவல் அதுக்கு என்ன வேல்யூவோ அதுதான் இருக்கும் அதனால் வெறுமனே டென்த்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பிரவீனை முடிச்சுட்டு பிரவீன் வந்து பிஏ தானே அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது பிஏ அல்ல சர்டிஃபிகேட் கான்வொகேஷன் சர்டிஃபிகேட்டுன்னு கொடுத்தாலும் அதுக்கு இருக்கிற மதிப்பு ஒரு டிகிரியில் நம்ம டூ இயர்ஸ் மட்டுமே படிக்கக்கூடிய ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் மொத்தம் நாலு செமஸ்டரில் படிக்கக்கூடிய லாங்குவேஜ் இருக்கும் இல்லையா அந்த லாங்குவேஜுக்கு என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ தான் ஸோ அந்த லாங்குவேஜை மட்டும் போய் நம்ம வெளியில் படிச்சிருந்தாலும் இந்த டிகிரியில் இப்போ இங்கிலீஷ் தமிழ் படிச்சிருக்கோம் எடுத்துருக்கோம் காலேஜில் எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த இங்கிலீஷ் தமிழுக்கு என்ன வேல்யூவோ அதே வேல்யூ தான் இந்த பிரவீன் ஹிந்திக்கு ஸோ பிரவேசிக்காக முடித்தா டென்த்தில் டென்த்து லெவலில் நம்ம படித்த லாங்குவேஜுக்கு ஈக்குவல் அதே மாதிரி நீங்கள் விஷாரது முடிச்சிங்கன்னா ப்ளஸ் டூ லெவன்த் டுவெல்த்தில் நம்ம படிக்கிற லாங்குவேஜுக்கு தான் ஈக்குவல் அவ்வளோதான் மதிப்பு அதுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அது பிஏ ஹிந்தின்னு முதல்ல போடக்கூடாதுங்கிறதும் நம்ம ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கோம் பிரவீன் ஹிந்தின்னு தான் நம்ம அதை போடணும் என்ன தான் கான்விகேஷன் கான்விகேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் விஷாரதுக்கு பிரவீனுக்குன்னு கொடுத்தாலும் பிரவீனு இருந்தால் தான் இதில் வந்து நமக்கு அந்த லாங்குவேஜுக்கு ஈக்குவல் டிகிரி லாங்குவேஜுக்கு ஈக்குவல் வெறும் விஷாரத்தை முடிச்சுட்டு போக முடியாது பிரவீனும் முடிச்சிருக்கணும் அதுலேயும் லாங்குவேஜ் அதை பர்டிகுலராக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிரவீன் வந்து டிகிரியில் உள்ள லாங்குவேஜுக்கு மட்டுமே ஈக்குவல் அந்த வேல்யூ மட்டும் தான் அதுக்கு உண்டு ஸோ இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுதான்னு பார்த்து தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் அடுத்தது எம் ஹிந்தி மீடியம் கொடுத்துருக்காங்க டூ இயர்ஸ் தான் ஒன்லி அட்டு தாரவாடு கர்நாடகா அங்கே மட்டும்தான் இருக்குது அதுக்குன்னு ஒரு காலேஜே இருக்குது அங்கே ராஜீவ்காந்தியாக ஏதோ ஒரு பேரில் ஒரு காலேஜ் இருக்குது அந்த எம்எடு வந்து தாராவாட் கர்நாடகாவில் மட்டும்தான் இருக்குது அதுக்கும் எலிஜிபிலிட்டி பாருங்கள் டென்த்து ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ இது வரைக்கும் பிஎடுக்குள்ள இது தான் அப்புறம் அந்த டூ அப்படிங்கிறது பிஎட் முடிச்சிருக்கணும் எம்எடுக்கு அந்த டூ இயர்ஸ் அப்படிங்கிறது பிஎடு ஹிந்தி இருக்கலையே அது முடிச்சிருக்கணும் கேண்டிடேட்ஸ் வித் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் இருந்தால் போதும் மார்க்ஸ் இன் கோர்சஸ் லைக் பிஏ பிஎட் பிஎஸ்சி பிஎட் எம்ஏ பிஎட் எம்எஸ்சி பிஎட் இந்த மாதிரி காம்பினேஷனில் ஆனால் என் பிஎடும் முடிச்சிருக்கணும் டென்த்து ப்ளஸ் டூ த்ரீ இயர்ஸ் முடித்து அந்த டூ இயர் வந்து எந்த காம்பினேஷன்னு சொல்லியிருக்காங்க பிஏ பிஎட் பிஎஸ்சி பிஎட் எம்ஏ பிஎட் எம்எஸ்சி பிஎட் ஸோ பிஎட் இன்டக்ரேட்டட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில இது இப்போது அது வேறு அறிமுகப்படுத்துகிறதா சொல்லியிருக்காங்க மாஸ்டர் போஸ்ட் கிராஜுவேஷனோட சேர்த்தே பிஎடும் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து அதை ஆப்ஷனலாக எடுத்து அந்த இன்டகிரேட்டரில் சேர்ந்துக்கலாம் தனியாக எம்ஏ முடிச்சுட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க அப்புறம் போய் பிஎட் காலேஜிக்கு போய் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை இப்போது எம்ஏ ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்தோம் எம்ஏ ஜியாகிரபி அப்படின்னு எடுத்தோம் இப்படி எம்ஏ எம்எஸ்சி பாட்னி ஏதாவது ஒன்று எடுத்தோம் அப்படின்னா அது ரிலேட்டடான பிஏட சேர்த்த இன்டகிரேட்டட் கோர்ஸ் இருக்கும் அதுலேயும் போய் சேர்ந்துக்கலாங்கிற மாதிரி இப்போ கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க சில இடங்களில் இருக்குது அப்படி முடித்தவங்க அப்புறம் பிஇஎல் எஜுகேஷன் வித் ஹிந்தி ஹிந்தியோடு இருக்கக்கூடியது ஆஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் இதை படித்தவங்களுக்கு அது தெரிஞ்சிடும் ஒன் ஆஃப் த இப்போ நமக்கு அது புரியல தெரியல அப்படின்னா நம்ம அதை முடிச்சிருக்க மாட்டோம் ஸோ அப்போ நம்மளுக்கு அதுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை அதை முடிச்சிருக்காங்க இந்த மாதிரியான கோர்ஸ் முடிச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஆ இது நம்ம முடிச்சிருக்கோம் அப்போ இது குவாலிஃபைடு தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் எலிஜிபிலிட்டி தான் அப்படின்னு தெரியும் ஆஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் ஆர் எலிஜிபிள் டு ஸ்டீக் அட்மிஷன் ஆஸ் பெர் அதே நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர்ஸ் எஜுகேஷன் டீச்சர் எஜுகேஷன் அப்படிங்கிற அந்த கவுன்சில் மூலமாக கமிட்டி மூலமாக கவுன்சில் மூலமாக அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கணும் அந்த ரூல்ஸுக்கு பொருத்தமானதாக இருக்கணும் அப்புறம் வழக்கம் போல் எல்லாத்துலேயும் கொடுக்குற மாதிரி ரிலாக்ஸேஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி அண்ட் அதர் கேட்டகரிஸ் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் எலிஜிபிலிட்டி கண்டிஷன் ஃபார் போத் பிஎட் அண்ட் எம்எட் கோர்சஸ் ஷேல் பி ஆஸ் பர் த ஸ்டேட் கவர்மெண்ட் ரூல்ஸ் அது அந்த மார்க்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்குன்னா இவங்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அது என்னங்கிறது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே இதில் போட்டு போடலை நமக்கு வெளிப்படையாக சொல்லலை அதை நம்ம தான் விசாரிச்சுக்கணும் அட்மிஷன்ஸ் ஓப்பன் இன் ஆல் த லெவன் பிஎட் காலேஜஸ் பதினோரு பிஎட் காலேஜஸ் ரன் பை டிபிஹெச்பிஎஸ் சபா இன் ஸ்டேட் பதினோரு பிஎட் காலேஜஸ் இருக்குது எந்தெந்த ஸ்டேட்லலாம் இது படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேஷ் கர்நாடகா கேரளா இந்த நாலு ஸ்டேட்லேயும் இருக்குது அந்த காலேஜஸ்லாம் எங்கே இருக்குது சென்னை ஹைதராபாத் விஜயவாடா விசாகப்பட்டினம் பெங்களூர் பெல்காம் விஜய்பூர் தார்வாட் மைசூர் எர்ணாகுளம் நீலேஸ்வரம் ஸோ இந்த மாதிரியான இடங்கள்லலாம் இந்த இடங்கள்லலாம் பிஎட் காலேஜ் இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஃபார் அப்ளிகேஷன் அண்டு ப்ராஸ்பெக்டஸ் ருப்பீஸ் எவ்வளவு அதுவும் சொல்லியிருக்காங்க மே காண்டாக்டு டை சாரி மே காண்டாக்டு டைரக்ட்லி டு த கன்சர்ன்டு காலேஜ் ஸோ எந்த காலேஜி நீங்கள் சேரப்போகிறீங்க எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க அந்த கீழே கொடுத்துருக்குற விவரம் இருக்கு இல்லையா அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அதுக்கு நேராக இருக்கக்கூடிய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி எந்த விவரம்னாலும் அங்கே கேட்டுக்கலாம் இங்கே நம்மளுடைய யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு பிரயோஜனம் இல்லை ஸோ நான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த வெப்சைட்டோட லிங்க்கு அப்புறம் இந்த மாதிரியான நம்பர்ஸ் இது எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு ஈஸியாக காப்பி பண்ணி கால் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஓகேவா ஸோ இது தான் பிஎட் அட்மிஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் இது வந்து ரெகுலர் தான் நேராக காலேஜில் போய் படிக்கிறது தான் இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ரெகுலர் அல்லது பார்ட் பார்ட் டைம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க கரஸ்பாண்டன்ஸ் இல்லை கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் இல்லை ஓகேவா நம்ம டிபிஹெச்பிஎஸ் சபா வந்து நேக் அப்படிங்கிற நேஷ்னல் அசஸ்மெண்ட் அண்ட் Council கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு தெரிஞ்சுருக்கும் நம்ம படிக்கிற நம்ம காலேஜில் படிக்கும்போதே அங்கே பேசியிருப்பாங்க நேக் மூலமாக அக்ரெடிட் வாங்கணும் NAC பை நாக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏபிசிடினு கிரேடு இருக்குது அதில் ஏ அப்படிங்கிறது வெரி குட் அப்படிங்கிறது ஏ ப்ளஸ் ப்ளஸ் அதுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கும் ஏ ப்ளஸ் ப்ளஸ்ங்கும்போது த்ரீ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஃபோர் பாயிண்ட் வரைக்கும் கிடச்சா ஏ ப்ளஸ் ப்ளஸ் கொடுப்பாங்க அப்புறம் த்ரீ பாயிண்ட் டூ வரைக்கும் அந்த மாதிரி அந்த பாயிண்ட்ஸை பொறுத்து ஏ ப்ளஸ் ப்ளஸ் ஏ இது எல்லாமே வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பி ப்ளஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் பி அப்படிங்கிறது குட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இது டூ பாயிண்ட் அந்த மாதிரியான ரேஞ்சில் இருக்கும் சிங்கிறது சும்மா சாட்டிஸ்ஃபேக்ஷரி ஃபேக்டரி அப்படிங்கிறது தான் டிங்கிறது அன்சாட்டிஸ்ஃபேக்டரி ஸோ அந்த டி கிரேடுலாம் வாங்குகிற மாதிரி இருக்காது அந்த மாதிரி இருந்தால் கூப்பிடவே முடியாது நம்ம அவங்கள இன்ஸ்பெக்ஷனுக்கு ஸோ நம்ம காலேஜில் படிக்கும்போது வந்திருப்பாங்க பார்த்துருப்போம் நம்ம ஸோ அதான் இது நம்ம சபாவுக்கு வந்து பி ப்ளஸ் கிடச்சிருக்கு ஸோ குட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு குட் பெர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் பி ப்ளஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு மூணு பி ப்ளஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் பி அப்படிங்கிறதுல பி ப்ளஸ் கிரேடு நம்ம சபாவுக்கு இருக்குது இந்த எல்லா கோர்ஸுக்குமே அந்த இது அப்ளிகபிள் ஆகும் பி ப்ளஸ்ஸு தான் அடுத்ததாக நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பிஎட் பார்க்கும்போது பிஏட் பிஏ பண்ணாதவங்க அதாவது கிராஜுவேஷன் பேச்சுலர் டிகிரி முடிக்காதவங்க வெறும் ப்ளஸ்ஸு டென்த்து ப்ளஸ் ப்ளஸ் டூ முடித்தவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க நினச்சிருப்பாங்க அப்போ நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு அவங்களுக்காக எப்படி நம்ம பிஎட் படித்து டீச்சராக போகிறோம் இல்லாட்டி டீச்சர் ட்ரைனிங் படித்து அந்த காலத்தில் போவோம் இல்லையா டென்த்து டுவெல்த்து முடித்தவங்க டுவெல்த்து முடித்தவங்க டீச்சர் ட்ரைனிங் படித்து ஸ்கூலுக்கு போவாங்க அதுக்கு முன்னாடி டென்த்து முடிச்சிருந்தது அதுக்கு முன்னாடி எயித்து முடித்தே ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்து எயித்து முடிச்சுட்டே அதை மு படிச்சுட்டு வந்தவங்க இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்கூல் லெவல் முடிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் மாதிரி எடுக்கிறவங்களுக்கு இருக்கிற மாதிரி நம்ம ஹிந்தி பிரச்சார ட்ரைனிங் அப்படின்னு ஒன்று இருக்குது இதை வச்சு நம்ம லோயர் கிரேடு மாதிரி போ போய்க்கலாம் பிஎடுக்கு விட குறைவானது தான் இல்லையா ஸோ அந்த மாதிரி எப்படி டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு லோயர் கிளாஸ்க்கு எடுக்க போகிறோமோ அந்த மாதிரி இதை படித்து சர்ட்டிஃபிகேட் வச்சுட்டு சபா வாங்குற வாங்குகிற சர்டிவிகேட் வச்சுட்டு சின்ன சின்ன ஸ்கூலுக்கு போய்க்கலாம் அதாவது லோயர் கிளாஸுக்கு எடுத்துக்கலாம் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது டீச்சிங் நல்லா இருந்ததுன்னா நல்ல ஸ்கூலில் கூட கிடைக்கும் ஸோ அப்படி டிகிரி முடிக்கலைன்னு நினைக்கிறவங்க இதை செஞ்சுக்கலாம் எனக்கு இது போதும் இனி வேறு படிக்க முடியாது அப்படின்னா இது ரெகுலர் தான் இருக்குது ஆனால் பொதுவாக பிஎட் அப்படிங்கிறத கரைசில் படித்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது பிஎடுங்கிறது டீச்சிங்கான எபிலிட்டிஸை இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறது அதாவது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம படிக்க போகிறோம் அதை ஆன்லைனோ இதோ படித்து ஒரு பிரயோஜனம் இல்லை நேரில் போய் கிளாஸ் எடுத்து அதுக்கான ப்ராக்டிஸ்லாம் பண்ணாதான் உண்மையிலே அது பிரயோஜனம் இருக்கும் ஸோ பிஎட் அப்படிங்கிறது ரெகுலர் படித்து தான் பிரயோஜனம் அதனால தான் கரஸில் இருந்தது முன்னாடி இருந்து அதுக்கு காண்டாக்ட் கிளாஸ் வச்சு அதை மட்டும் நடத்தி அதெல்லாம் பிரயோஜனம் இல்லைன்னு அதை விட்டுட்டாங்க இல்லையா ஓகே ஸோ இதை படிச்சுக்கலாம் ஸோ ஹிந்தி பிரச்சாரக் ட்ரைனிங் கோர்ஸ் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஒன் இயர் ஃபுல் டைம் ரெகுலர் கோர்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க ஃபுல் டைம் ரெகுலர் கோர்ஸ் தமிழ்நாடுலேயும் ஆந்திரா ஸ்டேட்லையும் இருக்குது அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் அட்மிஷன் டு ஹிந்தி பிரச்சாரக் ட்ரைனிங் கோர்ஸ் ஃபார் த அகாடமிக் இயர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டொண்ட்டி டூ எலிஜிபிலிட்டி அப்பாஸ் இன் டென்த் ஸ்டாண்டர்ட் மெட்ரிக் எஸ்எஸ்எஸ்சி வித் எ பாஸ் இன் ஆர்பி பிரவீன் பார்த்தீங்களா பிஏ ஹிந்தின்னு போடலை ஆர் பி பிரவீன் தான் போட்டிருக்காங்க நல்லா பார்த்துக்கணும் ஆர் இட்ஸ் ஈக்குவலன் ஹிந்தி எக்ஸாமினேஷன் எதுக்கு அப்படி போட்டிருக்காங்கன்னா நம்ம ஹிந்தி சபா மாதிரியே வேறு சில நிறுவனங்கள் வந்து எக்ஸாம்ஸ் நடத்தும் இங்கே ஆந்திரா கர்நாடகாவிலலாம் வேறு இருக்குது அந்த அந்த மாதிரியான இது நம்ம பிரச்சாரக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய நீங்கள் வாங்குகிற உங்களுக்கு சபா மூலமாக கொடுக்கக்கூடிய டைரியில் அதெல்லாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் டேப் டேபிள் டேபிளாக போட்டு நிறைய போட்டிருப்பாங்க வேறு கோர்சஸ் சபா அல்லாத கோர்சஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது ஸோ அதை பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அந்த ஈக்குவலண்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எது எதுக்கு ஈக்குவலண்ட்டுன்னு அதை நம்ம தான் பார்த்துக்கணும் இல்லாட்டி விசாரிச்சுக்கணும் சபாவில் அது முடித்தவங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம நம்ம பிரவீன் மட்டும் முடித்து இருக்கிறவங்களுக்கு அது என்னன்னு தெரியாது அந்த இதுக்கு ஈக்குவலண்ட்டு முடித்தவங்களுக்கு அது என்னென்னு இருக்கு ஏஜ் லிமிட் அபவ் செவன்டீன் இயர்ஸ் ஸோ டுவெல்த்து முடித்த பிறகு இருக்கக்கூடிய ஏஜை கொடுத்துருக்காங்க நம்ம அதுக்கு இடையில் பிரவீன் முடிச்சிட்டோம் அப்படின்னா டுவெல்த்து ப்ளஸ்ஸு இன் டென்த்து ஸ்டாண்டர்ட் மெட்ரிக் எஸ் டென்த்து முடித்தாலே போதும்னு தான் இதில் சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த காலத்தில் எயித்து முடிச்சிட்டும் இருந்தது டென்த்து முடிச்சிட்டும் இருந்தது டுவெல்த்து முடிச்சிட்டாலும் போகலாம் ஸோ ஹிந்தி பிரச்சார ட்ரைனிங்க்கு டென்த்து முடித்தாலே போதும் ஸோ லோயர் கிளாஸுக்கு எடுக்கிற மாதிரி தான் வேலை கிடைக்கும் உங்களுக்கு பிஎட் முடித்தவங்களே இருக்கிறாங்க எம்ஏ முடித்தவங்க எம்ஃபில் முடித்தவங்க பிஹெச்டி முடித்தவங்க கூட இப்போது நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது பிரச்சார ட்ரைனிங் அப்படிங்கும்போது லோயர் கிளாஸுக்கு கிடைக்கும் நமக்கேற்ற மாதிரி ஒரு வேலை கிடைக்கலாம் லோயர் கிளாஸ்க்கு எடுப்போம் அவ்வளோதான் நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் அண்டு ப்ராஸ்பெக்டஸ் சேர்த்து நமக்கு கிடைக்கிறதுக்கு அறநூறுரூபா அட்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் அவைலபிள் ஆன் சபா வெப்சைட்டு இது ஏற்கனவே இருக்குது சபாவில் இருக்குது சபாவில் ஹோம் பேஜில் போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா ரெகுலர் அப்புறம் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அதில் ரெகுலர் அதுக்கு போனோம் அப்படின்னா பிஎடுன்னு இருக்கும் பிஎடுக்குள்ளே போய் ரெகுலர் அது அப்படிங்கிறதில் நம்ம எடுத்துக்கலாம் ஹிந்தி ஹிந்தி பிரச்சாரக் ட்ரைனிங் எல்லாத்துக்குமே நீங்கள் அதில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் பிடிஎஃப் ஃபார்மில் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் மே கான்டாக்டு டைரக்ட்லி டு த கன்சர்ன்டு காலேஜ் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க ஆந்திரா தெலுங்கானாவுக்கு செக்ரட்டரிக்கான நம்பர் கொடுத்துருக்காங்க அப்புறம் சென்னையில் ப்ரின்ஸிபல்கான அந்த பிஎட் காலேஜ் அதாவது ஹிந்தி பிரச்சாரக் ட்ரைனிங்க்கு நடத்தக்கூடிய அந்த ஸ்கூலுக்கான பிரின்ஸிபல் அதுக்கான அவங்களுக்கான நம்பர் கொடுத்துருக்காங்க ஊட்டியில் உள்ளவங்களுக்கான நம்பரும் கொடுத்துருக்காங்க பிரின்சிபல் நம்பரும் கொடுத்துருக்காங்க எந்த ஒரு விவரம் வேணுனாலும் இவங்களுக்கு சென்னையில் உள்ளவங்க அந்த சென்னை நம்பருக்கு ஆந்திராவில் உள்ளவங்க ஆந்திரா நம்பர் ஊட்டியில் உள்ளவங்க ஊட்டி நம்பர் ஸோ செப்பரேட்டாக நம்பர் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் வச்சு கால் பண்ணிக்கலாம் கால் பண்ணி விவரங்கள் கேட்டுக்கலாம் ஸோ எதுவாக இருந்தாலும் இதில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம டிஸ்க்ரிப்ஷன் பாக்ஸில் போட்டு பிரயோஜனம் இல்லை ஏன்னா இந்த இது சம்மந்தமான கேள்விகளுக்கு பதில் தர வேண்டியது அவங்க தான் ஸோ நிறைய தடவை இதை மாதிரியான வீடியோஸ் போடும்போதெல்லாம் நான் என் படிக்கலாமா நான் இதை முடிச்சிருக்கேன் நான் படிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க அந்த எல்லா கேள்வியையுமே நீங்கள் இந்த நம்பர்ஸ்க்கு தான் கால் பண்ணி கேட்கணும் உங்கள் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த கோர்ஸு அதில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ கான்டாக்ட் நம்பர் அங்கே தான் காண்டெக்ட் பண்ணி கேட்கணும் என்கிட்ட கேட்டு நான் எதுவும் சொல்ல முடியாது சரியா அவங்க தான் அதை சொல்லணும் ஓகேவா இது வரைக்கும் பார்த்த ரெண்டுமே ரெகுலர் தான் ஃபுல் டைம் தான் இப்போ இதில் போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் டக்ஷ் தட்சிண பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மெட்ராஸ் அதில் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் த ஃபாலோயிங் ரெகுலர் அண்ட் பார்ட் டைம் கோர்சஸ் இன் ஹிந்தி அட் ஹைதராபாத் தார்வாட் எர்ணாகுளம் சென்னை சென்டர்ஸ் ரெகுலர் கோர்சஸ் முதல்ல கொடுத்துருக்காங்க ரெகுலரும் இருக்குது பார்ட் டைமும் இருக்குது முதல்ல ரெகுலர் கோர்ஸ் என்ன அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம் பார்ட் டைம் என்ன அப்படிங்கிறது ரெகுலர் என்னது எம்ஏ செமஸ்டர் சிஸ்ட சிஸ்டத்தில் இருக்குது வழக்கமாக காலேஜுக்கு போய் படிக்கிற மாதிரி செமஸ்டர் சிஸ்டம் பார்ட் டைம் பிஜி டிப்ளமா இன் ட்ரான்ஸ்லேஷனும் ஹிந்தி ஜேர்னலிசம் அப்படிங்கிறதும் பிஜி டிப்ளமா இன் ட்ரான்ஸ்லேஷன் பிஜி டிப்ளமா இன் ஹிந்தி ஜேர்னலிசம் ஸோ இதுதான் பார்ட் டைமில் இருக்குது இப்போது எம்ஏ ஹிந்தி அப்படிங்கிறது ரெகுலர் கோர்ஸில் வருது எம்ஏ ஹிந்தி லாங்குவேஜ் அண்டு லிட்ரேச்சர் அப்படின்னு நேம் கொடுத்துருக்காங்க டூ இயர்ஸ் எலிஜிபிலிட்டி எ பாஸ் இன் பிஏ பிஎஸ்சி பிகாம் இது மூணுல ஏதாவது ஒன்று பாஸ் பண்ணி எந்த பேட்டனில் இருக்கணும் டென்த்து முடிச்சு டுவெல்த்து முடிச்சு அந்த த்ரீ இயர் பேட்டர்ன் இருக்குல்ல அந்த த்ரீ இயர் தான் பிஏ பிஎஸ்சி அல்லது பிகாமாக இருக்க வேண்டும் டென்த்து ப்ளஸ் டூ ஏற்கனவே முடிச்சிருக்கணும் வித்து ஹிந்தி ஆஸ் அ சப்ஜெக்ட் ஹிந்தி ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும் ஒரு பேப்பர் ஹிந்தி படிச்சிருக்கணும் லாங்குவேஜ் படிச்சிருக்கணும் ஆர் இதுலேயே நமக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிடும் பிரவீனுக்கு எவ்வளோ வேல்யூன்னு ஹிந்தி எடுத்துருந் ஒரு டிகிரி இப்போ பிஏஓ பிஎஸ்சியோ பிகாமோ முடிச்சு டென்த்து ப்ளஸ் டூ முடிச்சு இப்போ ஒரு டிகிரி முடிச்சு அந்த டிகிரியில் நீங்கள் ஹிந்தி லாங்குவேஜ் இங்கிலீஷ் தமிழ் அதில் இங்கிலீஷ் தமிழுக்கு பதில் இங்கிலீஷை மாற்ற முடியாது தமிழுக்கு பதில் நீங்கள் ஹிந்தி எடுத்திருக்கீங்க அப்படின்னா அல்லது ஆர் அல்லது எ பாஸ் இன் பிஏ பிஎஸ்சி பிகாம் அதே பேர்ட்டன் வித் பாஸ் இன் ராஷ்டிரபாஷா பிரவீன் இதில் போட்டிருக்கிறது ராஷ்ட்ரபாஷா பிரவீன் தான் போட்டிருக்காங்க பிஏ ஹிந்தி அப்படின்னு சொல்லலை புரிஞ்சுதா ஸோ இப்போ அதில் வித் ஹிந்தி ஆஸ் அ சப்ஜெக்ட்ன்னு சொல்லியிருக்காங்களா அந்த ஹிந்தி ஆஸ் அ சப்ஜெக்ட் அதுக்கு தான் வித் பாஸ் இன் ஆர்பி பிரவீன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அல்லது ஆர் இட்ஸ் ஈக்குவலன் ஹிந்தி எக்ஸாமினேஷன் ரெகனைஸ்டு பை த சன்ஸ்தான் வேற ஏதாவது ஒரு சன்ஸ்தான் நிறுவனம் நிறுவனம் மூலமாக ஏற்கனவே சொன்னோம் ஆந்திரா இதிலெலாம் சில எக்ஸாம்ஸு பிரவீன் மாதிரி வேறு எக்ஸாம்ஸு கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி இதுக்கு ஈக்குவலண்ட் ஆர்பி பிரவீனுக்கு ஈக்குவலண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஹிந்தி எக்ஸாமினேஷன் முடிச்சிருக்கணும் அது என்னன்னு அதை முடித்தவங்களுக்கு தெரியும் இப்போ நமக்கு தெரிலனா நம்ம அதை முடிக்கலைன்னு அர்த்தம் நம்ம முடித்தது பிரவீனாக இருக்கும் அதை வச்சுக்கலாம் அது என்னங்கிறதையும் நீங்கள் அங்கே கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் வேணும்னா ஸ்டேட் ரிசர்வேஷன் பாலிசி வில் பி ஃபாலோடு ஸோ அந்தந்த ஸ்டேட்டுக்குன்னு ஒரு ரிசர்வேஷன் இருக்கும் இந்த ஸ்டேட்லேருந்து இவங்கள தான் எடுப்போம் இத்தனை பேர் எடுப்போம் அப்படின்னு ஒரு ரிசர்வேஷன் இருக்கும் அதை தான் ஃபாலோ பண்ணுவோம் அந்த பாலிசி தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னங்கிறதே நீங்கள் விசாரிச்சுக்கலாம் டீட்டெயிலாக ஸோ அடுத்தது பார்ட் டைம் கோர்ஸஸ் பார்க்கும்போது ஒன் இயர் கோர்ஸ் பிஜி டிப்ளமா இன் ட்ரான்ஸ்லேஷன் பிஜி டிப்ளமா இன் ஹிந்தி ஜேர்னலிசம் இது ரெண்டுல ஏதாவது ஒன்று எலிஜிபிலிட்டி எ பாஸ் இன் பிஏபிஎஸ்சி பிகாம் ஏன்னா பிஜி அப்படின்னு கொடுத்துருக்கு போஸ்ட் கிராஜுவேட் அப்போ கிராஜுவேட் முடித்த பிறகு உள்ளது தான் பட் பட் டிப்ளமா கிராஜுவேட் முடிச்சுட்டு எம்ஏ டிகிரி பண்ணுறோம் இது டிப்ளமா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா ஸோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அதனால தான் போஸ்ட் இப்போ டென்த்து டுவெல் டுவெல்த்து அப்புறம் த்ரீ இயர் டிகிரி பிஏ பிஎஸ்சி பிகாமில் ஏதாவது ஒன்று வித் பாஸ் இன் அல்லது ஒரு பாஸ் அதே குவாலிஃபிகேஷன் தான் எம்ஏக்கு உள்ள அதே குவாலிஃபிகேஷன் தான் இது டிப்ளமா அது டிகிரி மாஸ்டர் டிகிரி அவ்வளோதான் ஸோ அதே குவாலிஃபிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் ஹிந்தி எக்ஸாமினேஷன் ரெகக்னைஸ்டு பை த சன்ஸ்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ராஸ்பெக்டஸ் அதுக்கெல்லாம் என்ன செய்யணும் எம்ஏக்கு பிஜி டிடிங்கிறது பிஜி டிப்ளமா இன் ட்ரான்ஸ்லேஷன் டிஜேங்கிறது பிஜி டிப்ளமா இன் ஜேர்னலிசம் ஹிந்தி ஜேர்னலிசம் ஸோ அதுக்கும் ரூபா தான் ஸோ இந்த மூணு இது வரைக்கும் பார்த்த மூணு எக்ஸாமுக்குமே கோர்ஸஸுக்குமே அப்ளிகேஷன் ப்ராஸ்பெக்டஸ் வந்து சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் எல்லாமே ஏறக்குறைய அதிலே இருக்கும் அட் அட்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் அவைலபிளான் சபா வெப்சைட் ஸோ சபா வெப்சைட்டில் இருக்குது அதை பார்த்து இருந்ததுன்னா அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணால் கொடுக்குறேன் நீங்கள் அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அது கிடச்சிதுன்னா வெப்சைட்லேயே இருக்கும் லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஃபில்டு அப் அப்ளிகேஷன் ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இங்கே போட்டிருக்காங்க எல்லாத்துக்கும் லாஸ்ட்டு டேட் என்ன அப்படிங்கிறது இதுக்கு முன்னால் சொன்ன ரெண்டு கோர்ஸ் அப்புறம் இந்த கோர்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து அப்ளிகேஷன் முடி கொடுக்க வேண்டியது சப்மிட் பண்ண வேண்டியது தேர்ட்டி ஒன் செவன் இந்த மாத கடைசி முப்பத்தொன்னாந்தேதி கொஞ்சம்தான் டைம் இருக்குது மே கான்டக்ட் டைரக்ட்லி டு த கன்சர்ன்டு பிஜி சென்டர்ஸ் சென்டர்ஸ் ஸோ வழக்கம் போல் இங்கே இந்த இதை பற்றி விசாரிக்கிறதுக்கு பிஜி சென்டர்ஸுக்கு சென்னைக்கு என்னது ஹைதராபாத்துக்கு என்னது கர்நாடகாவுக்கு என்னது கேரளாவுக்கு என்னது அப்படிங்கிறது நம்பர் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி எந்த விவரமாக இருந்தாலும் நான் இது முடிச்சுருக்கேன் இதுக்கு பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா அது எல்லாத்தையும் இங்கே கேட்டுக்கலாம் ஸோ இது வரைக்கும் பிரவீன் முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் ஏஜ் லிமிட் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு இந்த மாதிரி நிறைய கொஷின் ஏற்கனவே கேட்டுக்கிட்டே இருந்தீங்க டவுட்டு கேட்டுட்டு இருந்தீங்க அதே மாதிரி நான் டென்த்து தான் முடிச்சிருக்கேன் நான் ப்ளஸ் டூ தான் முடிச்சிருக்கேன் நான் என்ன பண்ணுறது பிஏ ஹிந்தி பண்ணணுமா பிரவீன் பிஏ ஹிந்தியா இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கான விடை இதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அட்மிஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் விவரங்களோட உங்களுக்கு இந்த சந்தேகங்களும் தீர்ந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் யாருக்கெல்லாம் இதில் எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் இருக்கோ எலிஜிபிலிட்டி இருக்கோ ஏஜ் லிமிட் எல்லாம் இருக்கோ அவங்க அப்ளை பண்ணுங்கள் நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் நன்றி வணக்கம் தன்யவாத்